கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதமும் வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 9 மாதங்களும் நம்மை கண்ணின் மணியை போல கர்த்தர் பாதுகாத்து இந்த 10 மாதத்தை காண செய்த நம் தேவாதி தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. இந்த 10 மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் சற்று தியானிக்கலாம். இம்மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஏசையா 60 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று என் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். துக்கம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல விதங்களிலே பல நிலைகளிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான மகனே, எனக்கு அன்பான மகளே, உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது என்று. ஏன் என்று சொன்னால், பிரசங்கி 3 அதிகாரம் 1 வசனத்தையும் 4 வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்றும், 4 வசனத்தை நாம் வாசிக்கிற போது அல ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் நம் தேவனாகிய கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எப்படிப்பட்ட துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் முடிய பண்ணுகிறார் என்று வேத வசனத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் சற்று தியானிக்கலாம். முதலாவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிற போது 1 சாமுவேல் 17 அதிகாரம் 11 வசனத்தையும் 16 வசனத்தையும் நாம் வாசிக்கிற போது, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். இங்கே நாம் பார்க்கிற போது சவுலும் இஸ்ரவேலரும் பெலிஸ்தனாகிய கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கினார்கள், மிகவும் பயப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் தினமும் காலையும் மாலையுமாக 40 நாள் வந்து அவர்களை பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி அவர்களை கலங்க பண்ணினான். இது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் கலங்கினார்கள், பயந்தார்கள். அவனுடைய வார்த்தை நிமித்தம் துக்கத்தோடு கூட அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல தாவீதை எழும்ப பண்ணி கோலியாத்தை அழித்து அவர்களுடைய துக்கத்துக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட பலவிதமான வார்த்தைகளினாலே உங்களை கலங்க பண்ணி உங்களுடைய இருதயத்தை துக்கமடைய செய்து கொண்டிருக்கிற அந்த துக்கத்தின் நாட்களை என் ஆண்டவர் இந்த மாதம் அவர் முடிய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். 2வதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிற போது யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 39 வசனத் முதல் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கிற போது, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அங்கே மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, 4 நாட்கள் ஆயிற்று, இது நாருமே என்று சொல்லி. உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி.
அதன் பின்பு ஆண்டவர், லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்து 4 நாட்கள் ஆனதான லாசரு உயிரோடு கூட அவன் எழும்பி வருகிறான். இப்பொழுது லாசருவை இழந்ததான மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் துக்கத்தின் நாட்களானது முடிந்து போனதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒன்றை இழந்தது நிமித்தம் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? இந்த மாதம் இழப்பு நிமித்தம் ஏற்பட்டதான துக்கத்தின் நாட்களை என் ஆண்டவர் அவர் முடிய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். 3வதாக மார்க்கு 5:25 நான் வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களினால் மிகவும் கலங்கி வேதனைப்பட்டு பணங்களை செலவழித்து கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காதபடி வருத்தத்தோடு கூட காணப்பட்டதான அவள், இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் ஆகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவிதமான வியாதி நிமித்தம் உங்களால் முடிந்த அளவுக்கு பலவிதமான வைத்தியர்களை சென்று பார்த்து கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காதபடி ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு துக்கத்தோடு கூட காணப்படலாம். இந்த மாதத்திலே கர்த்தர் தெய்வீக சுகத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய துக்கத்தின் நாட்களை என் ஆண்டவர் முடிய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். 4வதாக யோவான் 5:5 நான் வாசிக்கிற போது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன் ஒரு குளத்தின் அருகிலே இருக்கிறான். அவன் நெடு நாட்கள் வியாதி உள்ளவன் என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து அவனிடத்துல சென்று, உனக்கு சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி அவனை பார்த்து கேட்கிறார். உடனே அந்த வியாதிஸ்தன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த குளம் கலக்கப்படுகிற போது என்னை அந்த குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. நான் போவதற்குள்ளே வேறு ஒருவன் சுகமாகி அவன் கடந்து போகிறான். இந்த 38 வருஷமாக அநேக சுகமடைந்து போகிறதை என்னுடைய கண்களால் நான் பார்க்கிறேன். ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காதபடி நான் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 4வதாக உங்களுடைய வாழ்க்கையில கூட நீண்ட ஆண்டுகளாக பல நன்மைகளுக்காக பல ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிற போது மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நன்மை கிடைக்கிறது, மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் நடக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அது நிறைவேறவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி துக்கத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த மாதத்துல என் ஆண்டவர் நீண்ட நாட்களாக காத்திருந்து துக்கத்தோடு இருக்கிற உங்களுடைய துக்கத்தின் நாட்களை என் ஆண்டவர் முடிய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படி உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்தது என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான துக்கத்திற்கும் என் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு பண்ணி அவருடைய துக்கத்தின் நாளை முடிய பண்ணி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏராளமான சாட்சிகளை இந்த மாதத்திலே கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். வார்த்தை நிமித்தம் அவர்கள் துக்கத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சரீர பலவீனத்து நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீண்ட நாட்களாய் காத்திருப்பது நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே துக்கத்தின் நாட்களுக்கு என் ஆண்டவர் முடிவை உண்டு பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.